ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 துண்டு பட்டை, 3-4 கிராம்பு, 1 அன்னாசிப்பு சேர்த்துட்டு லேசாக கலந்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடுசு பொடுசாக கட் பண்ணி சேர்க்கணும். அப்படி இல்லைனா சாப்பரில் போட்டு கூட நீங்கள் பொடுசாக அரைஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த காரணம் கொண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துடாதீங்க, சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் ரொம்ப சேர்த்து பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் ரைஸ், அதனால் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இது கூட சேர்க்கறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக எடுத்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இது நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது பாதி இஞ்சி பாதி பூண்டு அந்த மாதிரி 2 ஒரே அளவை போட்டாரிங்க, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வறுபட்டுருக்கு. இது கூட 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா சேர்த்தோன்னே லேசாக கலந்துட்டு இதில் வந்து நல்ல கட்டியான தயிர் 1-3 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம். நல்லா அந்த தயிரோடு சேர்த்து இந்த மசாலா நல்லா வந்து குக் ஆகணும். இதில் இருக்கிற எண்ணெயில் நல்லா கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வரணும். பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி இதில் சேர்த்துக்கணும். நான் வந்து 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த அரிசி இங்கே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் நார்மலாக சாப்பாட்டு அரிசியில் கூட பண்ணலாம். எந்த அரிசி எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும். இந்த பாஸ்மதி ரைஸ் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துட்டு இதில் வந்து 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம முதலே உப்பு சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டதுன்னா இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கடைசியாக நல்லா 1 கைப்பொடி அளவு கொத்தமல்லி புதினா இலை பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 1 விசில், லோ ஃப்ளேமில் 1 விசில் விட்டு எடுத்துட்டு ப்ரெஷரில் நல்லா அதுவே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான வெரைட்டி ரைஸ். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். காய் இல்லாத சமயத்தில் நீங்கள் வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு சிம்பிளாக இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறினதுக்கப்புறம் கூட டேஸ்ட் மாறாமல் அப்படியே நல்லாயிருக்கும். வெறும் 1 தயிர் பச்சடியோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.